ஏஎஸ்டி முதன்மை செய்திகள். ஒளிபெருக்கியில் தொழுகை செய்ய தடையா? ஒளிபெருக்கியின் மூலம் தொழுகைக்கான அறிவிப்பை செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளதாக வைரலாகி இருக்கும் தகவல் மலேசியாவில் வெளியிடப்பட்டது அல்ல. அத்தகையோர் அறிவிப்பு இந்தியா பூனில் செய்யப்பட்டது என புக்கின் அமன் குற்றப்புலனாய்வு துறையின் இயக்குனர் டாக்டர் ஸ்ரீ அப்துல் ஜலீல் அசான் தெரிவித்தார். மகாராஷ்டிரா நவநிர்மாண சேனா கட்சியின் தலைவர் ராஜ் தேக்ரா என்பவர் இந்த அறிவிப்பை செய்துள்ளார். அதனை ஏப்ரல் 17 த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஊடகம் செய்தியாக வெளியிட்டிருந்தது. அந்த செய்தியில் மே 3 பள்ளிவாசலில் உள்ள ஒளிப்பெருக்குகளை கலற்றி வீசும்படியும், அந்த உத்தரவை மீறினால் பள்ளிவாசலுக்கு முன் அனுமான் பக்தி பாடல்கள் பாடப்படுமும் எனும் குறிப்பிடப்பட்டிருந்தது. COVID-19 தடுமைப்படுத்திக் கொள்வது தேவையில்லை. COVID-19 தொற்று கண்டிருந்தால் ஒருவர் கட்டாயம் 7 தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டியதில்லை. 4வது நாளன்று சுகாதார அதிகாரிகள் மேற்கொள்ளும் RTK கோவிட் பரிசோதனையில் தொற்று இல்லாதது உறுதி செய்யப்பட்டால் அவர்கள் தொடர்ந்து தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள தேவையில்லை என சுகாதார அமைச்சர் ஹைரி ஜமாலுடீன் அறிவித்துள்ளார். இரவு விடுதிகள் மீண்டும் செயல்பட அனுமதி. நாட்டில் இரவு விடுதிகள் மீண்டும் செயல்பட ஒரு வழியாக அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்பு தேசிய பாதுகாப்பு மன்றம் பட்டியலிட்டிருந்த அனுமதிக்கப்படாத துறைகள் அனைத்தும் இனி செயல்பட அனுமதிக்கப்படும் என சுகாதார அமைச்சர் ஹைரி ஜமாலுடீன் தெரிவித்தார். மே 15 தொடங்கி அவை செயல்பட அனுமதி தரப்பட்டுள்ளன. தூர இடைவெளியை கடைபிடிக்க முடியாத காரணத்தால் நாட்டில் இதுவரை இரவு விடுதிகள் செயல்பட அனுமதி தரப்படாமல் இருந்தது. எனினும் இந்த விடுதிகளில் கடைபிடிக்கப்பட வேண்டிய SOPகள் வரையறுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் கூறினார். நாகேந்திரன் தூக்கிலிடப்பட்ட நேரத்தில் தாய் பாஞ்சாலை பேருந்தில் பயணம். நாகேந்திரனை காப்பாற்றுவதற்காக ஏப்ரல் 26 பாஞ்சாலை மேற்கொண்ட கடைசி முயற்சியின் போது பாஞ்சாலை முன்வைத்த கோரிக்கையை கவனத்தில் கொள்ளாமல், உங்கள் வீட்டில் வழக்கறிஞர்கள் யாரும் இருக்கிறார்களா என்ற சிங்கப்பூர் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் எழுப்பப்பட்ட கேள்வி எங்களை மிகவும் வேதனைப்படுத்தியதாக நாகேந்திரனின் அக்காள் ஷர்மிளா தெரிவித்தார். தம்பிக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்ட வேளையில் எங்கள் அம்மா சிங்கப்பூரை நோக்கி பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்தார். இப்பொழுது எல்லாம் முடிந்துவிட்டது. நாகேந்திரனை காப்பாற்ற உதவிய அனைவருக்கும், சிங்கப்பூரியர் உள்ளிட்ட வெளிநாட்டவனருக்கும் குடும்பத்தின் சார்பில் நன்றி தெரிவித்த ஷர்மிளா, நாகேந்திரனின் இறுதி ஊர்வலம் நாளை புந்தோங்கில் நடைபெறும் என தெரிவித்தார். 22 மலேசியா 8 பணவீக்கத்தை எதிர்கொள்ளும் பன்னாட்டு நாணய நிதியம் அவதானம். வளர்ந்து வரும் நாடான மலேசியா சீரான பொருளாதார கட்டமைப்பை கொண்டிருந்தாலும் இந்த ஆண்டு 8 பணவீக்கத்தை சந்திக்கும் என்று பன்னாட்டு நாணய நிதியம் IMF அவதானித்துள்ளது. ரஷ்யா உக்ரைனிய போர் எரிசக்தி செலவை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படும் வேளையில் இது உலகளாவிய தொடர் விநியோகத்திலும் இடையூறை ஏற்படுத்தும். தவிர புவிசார் அரசியல் தன்மையால் உலகில் நிச்சயமற்ற தன்மை பரவி வரும் இந்த சூழலில் எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகத்தில் ஏற்படும் இறுக்கமான நிலை பொருட்களின் விலையில் அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று அந்த பன்னாட்டு அமைப்பு தெரிவித்துள்ளது. வரி ஏற்றத்திற்கு அனுமதி கோரிய உள்ளாட்சி மன்றங்களுக்கு ஸ்ரேங்கோர் அரசு மறுப்பு. உள்ளாட்சி மன்றங்கள் முன்மொழிந்த வீட்டு வரி உள்ளிட்ட வரி விகித ஏற்றத்தை ஸ்ரேங்கோர் மாநில அரசு இப்போதைக்கு ஏற்றுக்கொள்ளவில்லை என முடிவு செய்துள்ளது. மாநில உள்ளாட்சி பொது போக்குவரத்து மற்றும் புதிய கிராம மேம்பாட்டு குழு தலைவர் அங் சி ஹான் இன்று வெளியிட்ட அறிக்கையில், COVID-19 தொற்றிலிருந்து மக்கள் மீண்டு வரும் இந்த நேரத்தில் வரி விகித அதிகரிப்பு மக்களுக்கு மேலும் சுமையை ஏற்படுத்தும் என கூறினார். பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதில் ஊக்குவிப்பு அளிப்பதே மாநில அரசின் முன்னுரிமை என்று அவர் சுட்டிக்காட்டினார். நீதிபதி உட்பட்ட பொது ஊழியர் எவரையும் விசாரிப்போம், ஊழல் தடுப்பு ஆணையம். மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி நஸ்ரான் முகமது கசாலி மீதான விசாரணை குறித்து விமர்சனங்களை மலேசிய ஊழல் எதிர்ப்பு ஆணையம் MCACC நிராகரித்துள்ளது. நீதிபதிகள் உட்பட்ட எந்த ஒரு பொது அதிகாரியும் விசாரிக்கும் அதிகாரம் ஒன்று என MCACC அறிவித்துள்ளது. அரசு அதிகாரிகள், MPக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நீதிபதிகள் உட்பட எந்த ஒரு பொது அமைப்பின் ஊழியரையும் விசாரணைக்கு உட்படுத்தும் அதிகாரம் தங்களுக்கு இருக்கிறது என மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் இன்று தெரிவித்துள்ளது. தஞ்சாவூரில் தேர் திருவிழா மின்சாரம் தாக்கி 11 மரணம். தஞ்சாவூர் அருகே களிமேடு கிராமத்தில் நடைபெற்ற தேர் திருவிழாவின் போது முன்முனை உயர் அழுத்த மின் கம்பியில் தேர் உரசி விபத்து ஏற்பட்டதில் மின்சாரம் தாக்கி 3 உட்பட 11 உயிரிழந்தனர். இதன் தொடர்பில் காவல்துறையினர் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில் அப்பகுதியில் போடப்பட்ட தார் சாலைத்தான்
இத்தேர் விபத்துக்கான மூல காரணம் என்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. பழைய சாலையை அகற்றிவிட்டு புதிய சாலை அமைக்காமல் அதன் மேலேயே 1.5 அடி உயரத்திற்கு சாலை போட்டதால் பக்கவாட்டில் ஏற்பட்ட பள்ளத்தின் விளைவாகவே தேர் நிலை தருமாறி மின் விபத்து ஏற்பட்டு உயிர்கள் பறிபோகின்றன என்று தெரிய வந்துள்ளது. சீனாவில் H3N8 பறவை காய்ச்சல் மனிதர்களுக்கு பரவியது. சீனானின் ஹனான் மாகாணத்தில் முதல் முறையாக பறவை காய்ச்சல் மனிதருக்கு பரவியுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பறவை காய்ச்சலின் H3N8 திரிவு முதல் முதலாக மனிதர்களுக்கு இருப்பதாக சீனாவில் தேசிய சுகாதார ஆணையம் வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. காய்ச்சல் உள்ளிட்ட பல அறிகுறிகள் காணப்பட்ட 4 வயது சிறுவனுக்கு பறவை காய்ச்சல் தொற்று இருப்பது கண்டறியப்பட்டது. வீட்டில் வளர்க்கப்படும் கோழிகள் மற்றும் காகங்கள் மூலம் பறவை காய்ச்சல் மனிதர்களுக்கு பரவியிருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கவர்ச்சிகரமான குறைந்த விலையில் நிறைவான விளம்பர சேவைக்கு திரையில் காணும் எண்ணுடன் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்கள் யூடியூப் அலைவரிசையை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பொத்தனை அழுத்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள்.